Welcome to Nissan Study Service. Hi friends, I'm Pradeep from Trivallur, 6th year padikiren. Nissan consultancy moolayama dhaan first na inga vandhu join pannen. But enoda full aim vandhu na doctor aagum sollittu appindradhunala na anga pogala. நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது, இங்கே ஹாஸ்டல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹாஸ்டலை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப கம்ஃபர்டபுளான ஹாஸ்டல், நமக்கு தேவையான மாதிரி ரெண்டு பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி ரூம்ஸ் இருக்குது, 4 members, 6 members. ஸோ எல்லாமே நம்ம இஷ்டம் தான். அட் த சேம் டைம் அவங்கவுங்களுக்கு தேவையான ஸ்டடி டேபிள்ஸ், சேர்ஸ், பெட் லைன்ஸ்லாம் வீக்லி ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் ஃபுட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, வீக்லி தே வில் ப்ரொவைட் நான்வெஜ் அண்ட் எக்ஸ்லாம் மார்னிங் வைப்பாங்க, எக் மில்க், ஃப்ரூட்ஸ்லாம் வைப்பாங்க மார்னிங் ஆனால். ஸோ ஃபுட்டுமே அவ்வளோ நல்லா ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்டு சிசிடிவி கேமராஸ் இருக்குது, ஸோ சென்சார் வச்சால் தான் ஹாஸ்டல் உள்ளே வர முடியும். செக்யூரிட்டி ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஸோ ஹாஸ்டல் பற்றி ரொம்ப சேஃப்டியாக இருக்கும், கேர்ள்ஸ்க்குலாம் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஸோ கேர்ள்ஸ்க்கு தனி ஹாஸ்டல், பாய்ஸ்க்கு தனி ஹாஸ்டல் அப்படி தான் இருக்குது. ஸோ சேஃப்டியை பொறுத்தவரையும் பிரச்சனை இல்லை, ரொம்ப சேஃப்டான ஹாஸ்டல். அண்ட் ஹாஸ்டல் டு காலேஜுக்கு எந்த டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா, ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது. 5 minutes வாக்லேயே ஹாஸ்டல் யூனிவர்சிட்டிக்கு வந்துடலாம். இப்போ யூனிவர்சிட்டி பற்றி பார்க்கும்போது, யூனிவர்சிட்டிக்குள்ளே வரணும்னாலே என்ட்ரி கார்டு வச்சு தான் உள்ளே வர முடியும். சேம் இங்கே ஹாஸ்டல்ஸில் இருக்க மாதிரி சிசிடிவி கேமராஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். அண்டு ஸ்டாஃப்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் எப்போ போய் கேட்டாலுமே ஓரளவு சொல்லிக் கொடுப்பாங்க. அண்டு ஒரு கிளாஸில் வந்து 30 members தான் இருப்பாங்க. ஸோ அந்த 30லேயுமே வந்து 15 15 சொல்லிட்டு பிரிச்சுட்டு செப்பரேட் 15 15 தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப டீச்சர்ஸ் கூட இருக்க எக்ஸ்போஷர் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து 3 to 4 classes தான் இருக்கும், நிறைய ஃப்ரீ பீரியட்ஸ் கிடைக்கும். அண்ட் வீக்லி கிளாஸஸ் டைம் டேபிள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். என்னுடைய குரூப்பில் வந்து டோட்டலாக வந்து 32 members இருக்கும். ஸோ 16 16 பிரித்து எங்கள் சப் குரூப்பில் இருப்போம் நாங்கள். இங்கே லைப்ரரிஸ் இருக்குது, ஃப்ரீ டைம்ஸில் உட்காந்து லைப்ரரியில் படிக்கலாம். ஸோ இங்கே நமக்கு தேவையான எல்லா புக்ஸுமே கிடைக்கும். அட் த சேம் டைம்ஸ் நான் வந்து ஸோ நிறைய வீடியோஸ் பார்ப்பேன், யூடியூப் ஆகட்டும் இல்லை ப்ரிப்ளேடர் மேரோ, ஸோ அந்த மாதிரி எதனா ப்ரைவேட்டாக வாங்கி, ஸோ அது மூலயமா வீடியோஸ் பார்த்து, ஸோ நான் எம்சிஏக்காக இப்போத்துலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறோம், நீங்கள் ஃபஸ்ட் இயர் வரும்போது நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரீ டைம்ஸில் உட்காந்து அப்படி நீங்கள் படித்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து எப்படி எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்னா, மேக்ஸிமம் எல்லா எக்ஸாமுமே வந்து வைவா தான். ஸோ வைவா எக்ஸாம் மூலயமா தான் உங்களுக்கு மார்க்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் சில எக்ஸாம்ஸ் வந்து எம்சிக்யூஸ் இருக்கும், ஸோ ரைட்டிங் எக்ஸாம்ஸ் இருக்கும். பட் மேக்ஸிமம் பிக் மேஜர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வைவா வச்சு தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஸோ வைவாவில் நல்லா பண்ணாலே வி வில் பி கிளியர் த எக்ஸாம்ஸ். அண்ட் ஃபுட் பற்றி, இங்கே காலேஜில் வந்து கேன்டீன்ஸ் இருக்குது, நம்ம வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப சீப்பாக தான் இருக்கும் இந்த காலேஜ் யூனிவர்சிட்டியில் இருக்குது. பட் வெளியில் கஃபே ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போனால் அங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும், காலேஜ் கஃபேல கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். அண்டு ஓரளவு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நான்லாம் இங்கே தான் வந்து சாப்பிடுவேன், நான் சமைச்சு சாப்பிட்றதோட இங்கே தான் வந்து சாப்பிடுவேன். ஸோ இங்கே வந்து ஏடிஎம்ஸும் இருக்குது, வெண்டிங் மிஷின்ஸும் இருக்குது. வெண்டிங் மிஷின்ஸில் நம்ம தேவையான ஸ்நாக்ஸ்லாம் அப்பப்போ வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ காஃபி மிஷின்ஸ் இருக்குது, ஸோ ஜூஸஸ் இருக்குது, காஃபி வேணுனாலும் காஃபியும் வாங்கி குடிச்சிக்கலாம். ஸோ காலேஜில் வந்து படிக்கிறதுக்கான அட்மாஸ்பியர் அவ்வளோ நீட்டாக இருக்கும். லைப்ரரியில் நீங்கள் உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும், ஒழுங்காக உட்காந்து படிக்கலாம். ஸ்டடி சர்வீசஸ் மூலமா மெடிக்கல் படிக்க ரஷ்யா போங்க, ஃப்யூச்சரில் சக்சஸ்ஃபுல் டாக்டராக வருவீங்க.